இப்போது சிந்திக்கும் திறனை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக வந்து இந்த சிந்திக்கும் திறனை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்திக்கும் திறன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நன்மைகளை தரக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு செயலை வந்து நீங்கள் செய்யும் போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வந்து அது நன்மையில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா, சிந்தித்து செயல்பட்டால் கூட சில நேரங்களில் வந்து தவறுதலாக வந்து நம்ம சென்றடைவோம். அது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சரியான ஒரு சிந்தனை முறையில் வந்து நம்ம போகாதனால தான் வந்து நம்ம அந்த தவறுதலான ஒரு பாதையில் வந்து நம்ம சென்றடைவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சரியான ஒரு முறையை வந்து நம்ம சிந்தித்து நம்மளோட அறிவு ஆற்றலையும் வந்து பெருக்கி நம்மளோட லட்சியத்தையும் வந்து எப்படி அடைவது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சிந்தனை, அதாவது இந்த சிந்தனை வந்து நம்ம எப்படி வந்து வளர்த்து கொள்வது, இந்த மூன்று முறைகளில் வந்து நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் இந்த சிந்தனையை வந்து, அதாவது மூன்று இணைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று இணைப்பு முறை என்னென்ன? முதல் இணைப்பு முறை திட்டமிட்டு செயல்புரிதல், இது வந்து ஆங்கிலத்தில் வந்து பிளானடு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது இணைப்பு முறை வந்து விழிப்பு நிலை, இது வந்து ஆங்கிலத்தில் அவேர்னஸ்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இணைப்பு முறை தற்சோதனை, இது வந்து ஆங்கிலத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போது இந்த மூன்று இணைப்பு முறையை பற்றி தான் வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மூன்று இணைப்பு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து கடைபிடிச்சாவே போதும், உங்களோட சிந்தனையும் வந்து அதிகரிக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட அறிவாற்றலும் உங்களோட லட்சிய பாதையும் வந்து வெற்றியடையும் அப்படின்னே சொல்லலாம். இப்போது முதல் இணைப்பு முறையை பற்றி பார்க்கலாம். இந்த முதல் இணைப்பு முறை வந்து திட்டமிட்டு செயல்புரிதல், பிளானடு ஒர்க் ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த திட்டமிட்டு செயல்புரிதல் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இப்போது நம்ம எந்த ஒரு செயலையும் வந்து செய்கிறதுக்கு முன்பே நாம் வந்து திட்டமிட்டு செயல்புரிதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். திட்டமிடுவதே வந்து மிகப்பெரிய ஒரு செயல் தான் நம்ம சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி யாருமே வந்து திட்டமிட்டு வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதே கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் வந்து வீடு கட்டுவோம். வீடு கட்டும் பொழுது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வந்து குறிப்பு வரைஞ்சி வச்சுக்கோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தில் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஹால் வந்து வரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பெட்ரூம் வந்துடணும், அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து வந்து அந்த நிலத்தில் வந்து அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார வந்து என்னென்னலாம் வந்து வரணும், என்னென்னலாம் பாகங்கள், அதாவது இந்த பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து வரணும், இப்படி சாமி ரூம் வந்து வரணும், இப்படி ஹால் ரூம் வந்து வரணும் அப்படின்னு வந்து நம்ம அதை வந்து திட்டமிட்டு வந்து ஒரு புரிதலோடு வந்து நம்ம அந்த வீடை வந்து கட்டுறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த திட்டமிட்டு அந்த வீடை வந்து நம்ம கட்டலை அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கே வந்து ஒரு முறையற்ற வீடாக வந்து அது அமைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திட்டமிட்டு தான் வந்து ஒரு வீட்டை வந்து நம்ம கட்டுறோம். நம்ம திட்டமிட்டு அந்த வீட்டை கட்டும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் வந்து திட்டமிட்டு எதையுமே வந்து நம்ம கட்டுறதில்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிந்திக்கிற திறனை வந்து நம்ம ரொம்ப சிந்தித்தாலும் கூட நம்ம நிறைய வந்து துன்பமான ஒரு வழியில் வந்து சென்றடைஞ்சிடறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த திட்டமிடுதல் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த திட்டமிட்டுறணும். இந்த மாதிரி வந்து உங்களோட கற்பனையில் வந்து நம்ம இப்படி தான் வந்து போகணும், இப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடுதல் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சிங்கனாவே அந்த திட்டமிடுதல்ங்கிறத வந்து அந்த முதல் இணைப்பு முறைங்கிறது வந்து முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அவ்வளோதான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து. இரண்டாவது இணைப்பு முறை விழிப்பு நிலை, ஆங்கிலத்தில் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும், அதாவது விழிப்பு நிலை வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்மளோட சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சூழ்நிலையை வந்து கொரோனாங்கிறது ஒன்று பெரிய ஒரு தாக்கமாக வந்து இருக்குது. அது வந்து அந்த நோய், அந்த நோய் வந்து தாக்கமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முகக்கவசம் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நோயை வந்து நம்ம மேலே வந்து தாக்குதல் வந்து இல்லாத இருக்கிறதுக்காக அந்த முகக்கவசம் வந்து போடணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து எல்லோரும் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வும் வந்துருச்சு. அவங்களும் வந்து எங்கே போனாலும் வந்து மாஸ்க் போட்டு தான் போகிறாங்க, முகக்கவசம் போட்டு தான் போகிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துச்சு. இதை தான் வந்து விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அவங்களுக்கு வந்து மாஸ்க் போடலை அப்படின்னா நோய் கண்டிப்பாக வந்து அந்த கொரோனாங்கிற அந்த நோய் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தாக்கும். ஸோ அதனால் வந்து அதை தான் வந்து விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழிப்புணர்வோடு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து உதாரணமாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து இருக்குது. அதாவது இப்போது நம்மளோட லட்சியம்ங்கிறது வந்து ஒன்று வேணும். நம்மளோட லட்சியம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு லட்சியம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நான் வந்து இந்த லட்சியத்தை வந்து அடையணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து வாழ்க்கையில் லட்சியமே இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி தான் வந்து போவாங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளோட தேவைகள், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழக்கம், அடுத்ததாக நம்மளோட சூழ்நிலை, இது மூணுமே வந்து சமநிலையாக வந்து இருக்கணும். அந்த லட்சியத்தை போய் அடைகிற வரைக்குமே வந்து சமநிலையாகவே இருக்கணும். அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் தான் வந்து நம்ம சமநிலையாக இருக்கணுமா இது மூணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லட்சியத்தை அடைஞ்ச பின்னாடியும் வந்து இந்த சமநிலையோடு இருந்தால் அந்த லட்சியத்தை வந்து அடைஞ்ச பின்னாடி அதை அப்படியே வந்து தக்க வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மூணும் வந்து அதாவது தேவைன்னு சொல்லணும். தேவைன்னா என்ன, நமக்கு என்ன தேவை, அந்த லட்சியத்தை வந்து அடையிறதுக்காக என்ன வந்து தேவைகள் நமக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக பழக்கம். இந்த பழக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து மாற்றவே கூடாது. சரியான பழக்கம் தான் நம்ம வச்சுருக்கோம், ஆனால் வந்து அது போக போக வந்து அந்த லட்சியத்தை அடைய அடைய அந்த பாதையை வந்து செல்ல செல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீமையான ஒரு பழக்கத்துக்கு வந்து போகக்கூடாது. நம்ம வந்து சரியான ஒரு நன்மையான ஒரு பழக்கத்தில் தான் வந்து போகும். பழக்கத்தை வந்து என்றைக்குமே மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூழ்நிலை. சூழ்நிலை வந்து நமக்கு எப்படி வேணாலும் மாறும், ஆனால் நாம் அந்த லட்சியத்தை நோக்கியே போகணும். இன்றைக்கி உதாரணத்துக்கு நிறையா பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நாம் வந்து இப்போ நிறையா பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் ஆயிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி வந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் நீங்கள் கேட்கும் போது அவங்க எப்படி முதல்ல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலே வந்து அவங்க அந்த லட்சியத்தை நினச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றதுனால தான் வந்து விழிப்புணர்வாக இருந்ததுனால தான் வந்து அவங்க அந்த லட்சியத்தை நோக்கி வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையை விட்டு அவங்க தவறலை. அதனால் வந்து இந்த மூணு விஷயம் அதாவது தேவைகள், பழக்கம், சூழ்நிலை இது மூணுமே வந்து என்றைக்குமே மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணு வந்து மாற்றாத இருந்தீங்கனாவே நீங்கள் வந்து விழிப்புணர்வோட உங்களோட லட்சியத்தை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னா அதுதான் வந்து இரண்டாவது இணைப்பு முறைன்னு சொல்கிறாங்க, விழிப்புணர்வு நிலைன்னு சொல்கிறாங்க. இது மூணுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அடுத்தது மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா தற்சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்கும் முன் வந்து பல செயல்களை வந்து நீங்கள் செய்திருப்பீங்க. அந்த செயல்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது நன்மை எது வந்து தவறுதலாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல். இப்படி கணக்கிடும் போது நன்மை தவறு இந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். அன்னைக்கு நீங்கள் தூங்கும் முன் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும், நீங்கள் என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன தவறுகளான செயல்களை வந்து செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அது வந்து ஒரு கணக்கிட்டு தவறான விஷயத்தை செஞ்சீங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருத்தி கொள்ளணும் அப்படின்னா. அதே மாதிரி நன்மையான விஷயத்தை செஞ்சீங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட ஆள் மனசில் வந்து நீங்கள் பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் வந்து பெருக பெருக உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலையும் அறிவாற்றலையும் வந்து ஒரு லட்சிய பாதையோடு நன்மையான ஒரு வழியில் வந்து கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து எந்த ஒரு செயலை வந்து செஞ்சாலும் அன்னைக்கு வந்து நீங்கள் கணக்கிடணும். இப்போ எது தவறு எது சரி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கணக்கிட்டு அதன்படி வந்து நம்ம அடுத்த நாளிலேருந்து அந்த தவறுகளை எல்லாம் வந்து திருத்தி கொண்டு அப்புறமா வந்து வாழணும் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் வந்து மூன்றாவது இணைப்பு முறைன்னு சொல்கிறாங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்கிறாங்க. இது மூணுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பின்பற்றுறீங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அறிவாற்றலையும் அந்த ஒழுங்கமைப்பும் கண்டிப்பாக வந்து அந்த நம்பிக்கையோடு வந்து நீங்கள் அந்த லட்சியத்தை வந்து போய் சேரலாம். சிந்திக்கும் ஆற்றலை வந்து பெருக்கிக் கொள்வதும் இந்த ஒரு முறையில் தான் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். அதுவும் இது வந்து இந்த மூன்று முறையுமே வந்து சரியான ஒரு சமநிலையான ஒரு முறையாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் பின்பற்றுறீங்கனாவே கண்டிப்பாக வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் வெற்றியும் பெறலாம், சிந்தனை அறிவு கூர்மையும் வந்து நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போது நான் வந்து சிந்தனையை வந்து எப்படி வளர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் வர நன்மைகளும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை நம்ம எப்படி வந்து சரியான ஒரு முறையில் வந்து நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிட்டேன். இதை கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து பின்பற்றுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து நலமுடன் வந்து அமையும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் கொண்டு வரேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் வந்து மறக்காத ப்ரெஸ் பண்ணிடுங்க.